தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இளைய தலைமுறை சேனலின் இனிய வணக்கம். இவ்வீடியோ தொகுப்பில் செவ்வாழையின் மருத்துவ குணங்களை பற்றி காண்போம். ஆண்மை குறைபாட்டை போக்கும் செவ்வாழை. நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறைபாட்டால் அவதிப்படுபவர்கள் 48 நாட்கள் தொடர்ந்து செவ்வாழை சாப்பிட்டு வந்தால் நல்ல பலனை காணலாம். வாழைப்பழத்தில் பல வகை உண்டு. சிலவற்றில் உயிர் சத்தும் சிலவற்றில் சுண்ணாம்பு சத்தும் இரும்பு சத்தும் காணப்படுகின்றன. பலரும் அறிய அளவிலேயே உட்கொள்ளும் செவ்வாழைப்பழம் பல மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. செவ்வாழையில் உயர்தர பொட்டாசியம் உள்ளது. இது சிறுநீரகத்தில் கல் ஏற்படுவதை தடுக்கிறது. இதில் வைட்டமின் சி அதிகம் உள்ளது. செவ்வாழையில் ஆன்டி ஆக்சிடென்ட் காணப்படுகிறது. இதில் 50% நார்ச்சத்து காணப்படுகிறது. கண் பார்வையால் அவதிப்படுபவர்களுக்கு செவ்வாழை சிறந்த மருந்தாகும். நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டால் உடலில் பலம் குறையும், ஆண்மை குறைபாடு ஏற்படும். எனவே நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் தினசரி இரவு ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு வர வேண்டும். தொடர்ந்து 48 நாட்கள் செவ்வாழை சாப்பிட நரம்பு பலம் பெறும், ஆண்மைத்தன்மை சீரடையும். குழந்தை இல்லாத தம்பதிகள் தினசரி ஆளுக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு அரை ஸ்பூன் தேன் அருந்த வேண்டும். தொடர்ந்து 48 நாட்களுக்கு சாப்பிட்டு வர நிச்சயமாக கருத்தரிக்கும் என்கின்றனர் மருத்துவர்கள். தொற்றுநோய் கிருமிகளை கொல்லும் அரிய சக்தி செவ்வாழைப்பழத்தில் உள்ளது. வாரம் ஒரு முறை செவ்வாழை சாப்பிட்டு வர உடலில் தொற்றுநோய் கட்டுப்பாடு குறையும். இவ்வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள கமெண்ட் பண்ணில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.